இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். சங்கீதம் 51:12 நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஃப்ரெட்ரிக் ரோஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருந்தார். சிறு வயதிலிருந்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஆழமாய் ஊன்றிப்போய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவியும் அவரைப் போல்தான். இவர்களைப் போலவே பிள்ளைகளையும் ஆழமான கிறிஸ்துவ நம்பிக்கையில் அவர்கள் வளர்த்து வந்தார்கள். ஒருமுறை ஃப்ரெட்ரிக் ரோஜர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பிரதேசத்திற்கு அவர் செல்ல விரும்பினார். தன் மனைவி பிள்ளைகளை பார்த்து அவர் சொன்னார், நாம் அருகில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிக்கு நாம் செல்வோம். அங்கு போய் 3 நாட்கள் நாம் தங்கியிருப்போம். நாம் ஜெபத்தில் இந்த 3 நாட்களையும் நாம் செலவிடுவோம் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக தன்னுடைய உதவியாளரோடு அவர்கள் அந்த மலைப்பகுதிக்கு கடந்து போகின்றார்கள். அந்த மலைப்பகுதிக்கு சென்றவுடன் கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நாளில் நீர் எங்களை எல்லோரையும் ஒன்றாக இணைத்து அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி, பத்திரமாய் பாதுகாத்ததற்காக நன்றி என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். பிறகு ஃப்ரெட்ரிக் ரோஜர் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து அவர் சொல்லுகின்றார், நீங்கள் இருவரும் அருகில் போய் விளையாண்டு கொண்டிருங்கள், நானும் அம்மாவும் சற்று பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்றார்கள். சரி என்று சொல்லிவிட்டு இந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஃப்ரெட்ரிக் ரோஜரும் அவருடைய மனைவியும் கடவுள் எப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார், இவங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கடவுள் செய்த நன்மையான காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரம் கடந்து போகின்றது. இவர்கள் குழந்தைகள் சத்தம் இல்லாமல் இருக்கிறதே, குழந்தைகள் எங்கே என்று சொல்லி குழந்தைகளை தேட ஆரம்பிக்கின்றார்கள். அங்கு அருகில் இருக்கவரிடத்தில் சொல்லி தேட ஆரம்பிக்கின்றார்கள். குழந்தைகளை காண முடியவில்லை. ஏறக்குறைய அவர்கள் பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு கடந்து வருகின்றார்கள். அடுத்த நாள் காலை மருத்துவமனையிலிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. போலீஸ்காரவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர்கள் வேகமாக போகின்றார்கள், கண்ணீரோடு போகின்றார்கள். ஐயோ, பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ, எப்படி இருக்கிறாங்களோ என்று சொல்லி போகின்றார்கள். அங்கு போன பிறகு அங்கு பின்ன அறையிலே குழந்தைகள் இருவரும் மரித்து போயிருக்கின்றார்கள். சற்று யோசித்து பாருங்கள், எந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலும் நடக்காத ஒரு நிகழ்வு ஃப்ரெட்ரிக் ரோஜருடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்தது. பிள்ளைகளுக்கு தேவையான இறுதி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். வீட்டிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் என்னை, நான் அதிகமாக ஜெபம் செய்கிற மனிதன், நல்ல விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிற மனிதன் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முன்பு நான் எப்படி போய் சொல்ல முடியும், கடவுள் என் வாழ்வில் நன்மையை செய்திருக்கிறார், கடவுள் என் வாழ்வில் நிறைவு செய்திருக்கிறார் என்று எந்த ஒரு ஆதாரத்தோடு நான் பேச முடியும் என்று சொல்லி தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவர் முடக்கிக் கொள்ளுகின்றார். வீட்டிற்குள்ளே அவர் அடங்கி கிடக்கின்றார். வெளியில் யாரிடமும் பேசுவது கிடையாது. ஜெப உதவிக்கு யாராவது அழைத்தார்கள் என்று சொன்னாலும் கூட, நான் ஜெபிக்கிற மனிதன் இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே அவர் குற்ற உணர்வுக்குள் அவர் உட்படுத்தி கொண்டிருந்தார். இப்படி கடந்து போகின்றது. ஏறக்குறைய ஒரு 6 மாதத்திற்கு பிறகு சிங்கப்பூரிலிருந்து ஒரு குடும்பம் இவரை பார்க்க வருகின்றது. அதில் ஒரு சிறு குழந்தை ஒன்று இருந்தது. அந்த சிறு குழந்தைக்கு ஒரு பெரிய வியாதி ஒன்று இருக்கின்றது. அந்த வியாதியை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலமுறை மருத்துவரிடத்தில் காண்பித்தார்கள். அவர்கள் சுகம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கூட இந்த குழந்தை படக்கூடிய பாடுகள், இந்த குழந்தை படக்கூடிய வேதனை அந்த பெற்றோர்களை தாங்க முடியல. யாரோ சொல்கிறாங்க, ஃப்ரெட்ரிக் ரோஜர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட இடத்துல போங்க, அவர் நல்ல ஜபம் பண்ணுவார்,
கடவுள் நல்ல சுகத்தை கொடுப்பாரு, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வரும், மருத்துவத்தோடு இந்த ஜபமும் சேர்றப்ப முழு விடுதலையை பெறுவீங்க என்று சொல்லுகின்றார்கள். சரி என்று இந்த குழந்தையை கொண்டு வருகின்றார்கள். இந்த குழந்தை ஃப்ரெட்ரிக் ரோஜரை பார்க்கிறது. ஃப்ரெட்ரிக் ரோஜர் இந்த குழந்தையை பார்க்கின்றார். அவர்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இந்த குழந்தை அவருடைய கால்களை இரண்டையும் பிடித்து கொள்ளுகின்றது. பிடித்து கொண்டு, நீங்கள் எனக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா, நான் சுகம் பெற வேண்டுமே என்று சொல்லி இந்த குழந்தை அழ ஆரம்பிக்கின்ற ரோஜருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கின்றது. அவருடைய கண்ணீர் துளிகள் அந்த குழந்தையின் மீது பட ஆரம்பிக்கின்றது. அவர்கள் கண்ணீரோடு செபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஃப்ரெட்ரிக் ரோஜர் அந்த குழந்தையை எடுத்து அரவணைத்து இந்த குழந்தைக்காக அவர் செபிக்க ஆரம்பிக்கின்றார். செபித்து முடித்த பிறகு பார்க்கிறார், இந்த குழந்தை திடீரென்று மயங்கி கீழே விழுந்து விடுகின்றது. ஐயோ, குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு என்று சொல்லி குழந்தையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே மருத்துவமனையில் அந்த குழந்தையை வச்சு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்த அந்த மருத்துவர் அவர் சொல்கிறாரு, என்னதான் நாங்கள் மருத்துவ ரீதியாக செய்தாலும் கடவுளுடைய கரம் இந்த குழந்தையின் மேல் இருக்கிறது, கடவுளுடைய வல்லமை இந்த குழந்தையின் மீது இருக்கிறது, கடவுளுடைய பிரசன்னம் இந்த குழந்தையின் மீது இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த பெற்றோர்கள் ஃப்ரெட்ரிக் ரோஜரை பார்க்கின்றார்கள். ஃப்ரெட்ரிக் ரோஜர் அன்றைக்கு உணர்ந்து கொள்ளுகின்றார், என் வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, என் சந்தோஷம், நான் ஜெபிக்கக்கூடிய ஜெப மனிதனாக இருந்தேன், இந்த ஜெபிக்கிற ஆவி போயிடுச்சு, என்கிட்ட இருக்கிற எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை நான் நகர்த்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் அப்படி இல்லை, என்னை மீட்டுக் கொள்கிறார், என்னை மீட்டு எடுக்கிறார். ஆகவே நான் மறுபடியும் நான் எழுந்து அவருக்காக நான் பணியை செய்வேன். என் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நான் அவரை விட்டு ஒருபோதும் பிரிந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவர் மறுபடியும் தன்னுடைய குற்ற உணர்வுகளிலிருந்து, தான் இருக்கக்கூடிய நிலைகளிலிருந்து அவர் விடுபடுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சிகள் சில நேரம் அதிகமாயிருது. ஏதோ நம்ம எதிர்பார்த்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலை, ஏதோ எங்கேயோ ஒரு விதத்தில் ஒரு தவறுகள் வந்து விடுகிறது அப்படின்ற விதத்தில் இந்த குற்ற உணர்ச்சிகள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டு அது நாளுக்கு நாள் என்ன பண்ணுன்னா, நாம் ஜெபிக்க முடியாமல், நாம் ஆண்டவரை புகழ முடியாமல், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம உட்காருவதற்கு நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய விதமான ஒரு குற்ற உணர்வு நமக்குள் இருந்து கொண்டு இந்த குற்ற உணர்வு அதிகமாகிறப்ப நம்பிக்கை இல்லாமல் போயிடும். என்னதான் கடவுள் உங்களை பாதுகாக்கிறார், கடவுள் உங்களை வழிநடத்துகிறார், கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு சொன்னாலும் கூட அந்த வார்த்தை நாம் கேட்கப்படும், ஆனால் பாறைகள் மீது விதைக்கப்பட்ட விதைகளை போன்று, அல்லது முச்செடிகளுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற விதைகளை போன்று அவைகள் பலன் கொடுக்க முடியாதபடி அவைகள் மடிந்து போகிவிடும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம பேதுருவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மத்தேயு எழுதிய நற்செய்தி 26 வாசிச்சு பாருங்க. அதில் 30-35 இறை வசனத்தில் சொல்லப்படுகிறது, பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, இதோ கோழி கூவும் முன் நீ மும்முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நானாக மறுதளிக்க போகிறேன், ஒருபோதும் நடக்காது, உன்னோடு மறிக்க நேர்ந்தால் நான் மறித்து போவேனே தவிர நான் உன்னை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு என்றே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அவர் மும்முறை மறுதளிக்கிறார். அப்பொழுது இயேசுவின் பார்வை பேதுரு மேல் பருகிறது. பேதுருவை அப்படியே இயேசு பார்க்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ பேதுருவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும். குற்ற உணர்ச்சி பேதுருவை உள்ளத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றது. ஐயோ, நான் இயேசுவை மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனைப்படுகிறார், மிகுந்த வருத்தப்படுகிறார். ஆனால் இயேசு அவரை அப்படியே விட்டுவிடவில்லை, அவரை புரிஞ்சுக்கிறார், அவரை தெரிஞ்சுக்கிறார். நம்ம நினைக்குவோம் அந்த உலகத்தில் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நினைக்குவோம், பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், நான் அமருவதையும் எழுவதையும் என் வாழ்வின் எல்லா நிலைகளையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர், தெரிந்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லுகின்றார். அப்போ இயேசுவுக்கு அந்த பேதுருவினுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்குச்சு.
உயிர்த்த பின்பு இயேசு பேதுருடையத்தில் வந்து கேட்கிறார், பேதுரு எல்லாவற்றையும் விட எல்லோரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று அவர் கேட்கிறார். அப்போ கடவுள் பாருங்க, அவரிடத்துல இருந்து அந்த குற்ற உணர்ச்சி அப்படியே எடுக்கிறார். அப்படி எடுத்துட்டு அன்பினால் தன் இருதயத்தை அவருடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம இன்னும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம அதிகமாக நிலைச்சு நிற்க முடியல. துன்ப நேரத்தில் நான் திடீர்னு துவண்டு போயிடுறேன், ஒரு பலனே இல்லாத மாதிரி ஆயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் குற்ற உணர்ச்சிகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். சிறு வயதிலிருந்து ஏதாவது குற்ற உணர்வுகள் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குற்ற உணர்வுகளை இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார். சங்கீதம் 51:12 சொல்லப்பட்டது போல, உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த பாடலோடு கூட இணைந்து ஆண்டவரை நாம் புகழ்வோமா? தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. வாழ்க்கையில மலை போல துன்பங்கள் இருக்கலாம், மலை போல பெரிதான காரியங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில தடையா இருந்து இருக்கலாம், குற்ற உணர்ச்சிகள் இருக்கலாம், நம்பிக்கை துரோகங்கள் நம்முடைய வாழ்வில அதிகமாக நம்ம சந்திச்சிருக்கலாம், நிறைய இழந்து போயிருக்கலாம், பெயர் புகழ் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார். ஒரு புதிய மகனாக மகளாக இந்த நேரத்தில் நம்மை மீட்டெடுக்க அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வருவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல பெருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல பெருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, இயேசையா இப்போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே,
அரவணைக்க யாரும் இல்லையே உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே அப்படியே நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வருவோம் இந்த காலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துவோம் இந்த நம்பிக்கையின் நேரத்தில் ஆண்டவரே எவ்வாறு பேதுருவை நீர் மீண்டும் மீட்டுக் கொண்டது போல யோபு இழந்து போன எல்லாவற்றையும் யோபுவுக்கு மீட்டுக் கொடுத்தது போல இந்த காலை வேளையில் எங்களுக்கென்று இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன பொருட்கள் இழந்து போன ஆசீர்வாதம் இழந்து போன எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் உமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன் இவைகளை நீர் மீட்டுக் கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்ல செயல்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த காலை வேளையின் ஆசீர்வாதம் எங்களை முழுமையுமாய் வழிநடத்துவதாக தேவ மகிமையின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக இருப்பதாக எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தேவரீர் நீரே பார்த்து கொள்வீராக எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே ஆமீன் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமீன்